அறிவியல் புனைக்கதை கனவு இப்போது உண்மை ஆகிவிட்டது. சயின்ஸ் ஃபிக்ஷனெல்லாம் எப்போ பார்த்தாலும் எதிர்காலம் ரொம்ப ஹைடெக், எல்லாமே டெக்னாலஜி கையில் தான் இருக்கும்னு காட்டுவாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நிஜமாயிட்டு வருது இல்லை, ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போ உலகத்தில் வளர்ந்து வர்ற முதல் 10 டெக்னாலஜி பற்றி பார்ப்போம். இதில் எல்லாமே ரொம்ப சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில் எல்லா பக்கமும் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. கிளவுட் கேமிங், புதுசாக கேம் விளாடுற முறை. கிளவுட் கேமிங்கிறது வந்து ஒரு புதிய டெக்னாலஜி. இதில் கேம்களை உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் செய்யாமல் ரிமோட் சர்வரில் ஓப்பன் செஞ்சு விளையாடலாம். அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசஸர் எதுவும் தேவையில்லை. இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், லேப்டாப் போன்ற சாதனங்களில் கேம் விளாடலாம். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இணைப்பு மட்டும் போதும், கேம் சர்வரில் ஓடும். உங்கள் சாதனத்தில் வீடியோ ஸ்ட்ரீம் செய்யப்படும், உங்கள் கண்ட்ரோல் கமாண்ட்ஸ் சர்வருக்கு அனுப்பப்படும். கிளவுட் கேமிங் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் துறையில் புரட்சி ஏற்படுத்துகிற வகையில் இது இருக்க போது. யார் வேணுனாலும் எந்த சாதனத்திலையும் கேம் விளாடலாம். ஹை அண்ட் கம்ப்யூட்டரை வாங்க தேவையில்லை, பணம் மிச்சமாகும். கிளவுட் கேமிங் சந்தை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? 2024 ஆண்டில் கிளவுட் கேமிங் சந்தை 10 மடங்கு அதிகரித்து $450 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டது. இது கேமிங் துறையில் மிக முக்கியமான வளர்ச்சியாக இருக்கும். கிளவுட் கேமிங் இன்னும் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் எதிர்காலத்தில் கேமிங் துறையில் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் கணினி பார்வை, செயற்கை நுண்ணறிவில் இந்த பகுதி பகுப்பாய்வு படங்கள் மற்றும் வீடியோக்களுடன் தொடர்புடையது. அமைப்புகள் ஒரு புகைப்படம் அல்லது வீடியோக்கள், கேமரா மற்றும் ஒரு சிறப்பு மென்பொருள் கொண்டிருக்கும். அவர்கள் படங்களை பகுப்பாய்வு செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக புகைப்படங்கள், படங்கள், வீடியோக்கள் மற்றும் பாடுகள், பார்கோடுகள், அத்துடன் லைசியம் அப்புறம் உணர்ச்சிகள். டெட்வைசரின் கூற்றுப்படி 2018 முதல் 2023 வரை இந்த பகுதியில் தீர்வுகளுக்கான உள்நாட்டு சந்தையில் அளவு 5 மடங்கு அதிகரிக்கும். 38 பில்லியன் டாலர் வரை தொழில்நுட்ப பாதுகாப்பு, தொழில், மருத்துவம், வர்த்தகம், கல்வி, ஓய்வு, நிதி, போக்குவரத்து மற்றும் பல துறைகளில் பயன்படுத்தப்படலாம். அடுத்தது கம்ப்யூட்டர் சிமுலேட்டர்கள். விலையின் விலை அதிகமாக இருக்கும்போது மற்றும் நெருக்கடிகள் பங்குகளை உயர்த்தும் போது நிச்சயமற்ற சூழ்நிலையில் செயல்படும் திறனை மேம்படுத்த வேண்டும். முன்னுரிமை பாதுகாப்புக்கான சூழலில் தத்தெடுப்பு முடிவுகளுக்கு மெய்நிகர் ஆய்வகங்களில் இதை செய்யலாம். அவை நிஜத்தில் மூழ்குவதை போல உணர்கின்றன மற்றும் அதன் அனைத்து முரண்பாடுகளையும் பிரதிபலிக்கின்றன. இயற்கை அறிவியல் வல்லுநர்கள், அவர்கள் மற்றும் தொழில்நுட்ப துறைகள், மேலாளர்கள், இராணுவம் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் ஆகியவற்றில் பயிற்சி பெறலாம். CRISPR மற்றும் ஜீன் தெரபி ஆயுட்காலம் அதிகரிக்க இந்த தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே உள்ளன. சரிபார்க்கப்படாமல் விட்டால் வயதான செயல்முறை, குறைந்தபட்சம் மற்றும் மெதுவாக்கும் மரபணு சிகிச்சை என்பது மரபணுவை பயன்படுத்தும் ஒரு தொழில்நுட்பமாகும். இது உடலில் சில செயல்களில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதில் மரபணுக்கள் காணவில்லை அல்லது சரியாக வேலை செய்யவில்லை. 2வது முறை CRISPR Cas9 எடிட்டிங் செய்ய அனுமதிக்கிறது. எடுத்துக்காட்டாக DNA காட்சிகளை செல்களில் வெட்டி ஒட்டவும். மரபணு நோய்களுக்கு எதிரான போராட்டத்தில் இது எங்கள் முக்கிய ஆயுதம். புற்றுநோய் மற்றும் HIV சிகிச்சை துறையில் அவர் மீது பெரிய சவால் செய்யப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் மலிவானதாகவும் வேகமானதாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாறி வருகிறது. மரபணு எடிட்டிங் தொடர்பான பேசப்படும் மற்றொரு பிரபலமான தலைப்பு வடிவமைப்பாளர் குழந்தைகளை உருவாக்குதல். CRISPR இன் உதவியுடன் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சில குணங்களை கொடுக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். உதாரணமாக குழந்தைகளை புத்திசாலி என்று அல்லது வலிமையானவர்களாக மாற்றலாம். இதன் மூலம் குழந்தை திறமையாக வளரும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். விளையாட்டு வீரர்கள் அல்லது விஞ்ஞானி ஆனால் CRISPR நுட்பத்தின் அத்தகைய பயன்பாடு நியாயமான முறையில் நெறிமுறை சிக்கல்களை எழுப்புகிறது. எதிர்கால உணவை உருவாக்குவதில் செல்லார் தொழில்நுட்பங்கள். இறைச்சி, மீன், பால், விலங்குகள் இல்லாத பொருட்கள் தயாரிக்க மனிதநேயம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது. அதே நேரத்தில் இறைச்சியை விலங்கு உயிரினங்களிலிருந்து மட்டும் வளர்க்க முடியாது. தாவரங்களிலிருந்து இறைச்சி போன்ற புரதங்களை உருவாக்கும் விஞ்ஞானிகள் உள்ளனர். இந்த தயாரிப்புகளின் பண்புகள் அவற்றில் கலவையின் முற்றிலும் பாரம்பரிய ஒற்றுமைகளை மீண்டும் உருவாக்குகின்றன. மேலும் தயாரிப்பு வெளியீட்டின் அளவை அதிகரிக்க மரபணு எடிட்டிங் பயன்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே இன்று ஒரு மாடு இல்லாமல் நொதி முறையை பயன்படுத்தி பால் உற்பத்தி அல்லது 5000 லிட்டர் வரை உற்பத்தி செய்ய முடியும் என்று நிரூபித்துள்ளனர். செலவழிக்கப்பட்ட வளங்களின் நிறை தொடர்பாக செயல்திறனை 40 முதல் 60% வரை உள்ளது. ஒரு மாடு 20 முதல் 30 லிட்டர்கள் உற்பத்தி செய்ய முடியும். செலவழிக்கப்பட்ட வளங்களின் நிறை 4% மட்டுமே. தோலடி மைக்ரோசிப்புகள். தோலடி மைக்ரோசிப்புகள் ஏற்கனவே நிறைய செய்ய முடியும். உங்கள் வங்கி கணக்கு மற்றும் ஸ்மார்ட் போனை நிர்வகித்தல், கொள்முதல் மற்றும் போக்குவரத்து பயணங்களுக்கு பணம் செலுத்துதல், அலுவலகம் மற்றும் வீட்டில் கதவுகளை திறப்பதை ஒழுங்குபடுத்துதல், ஜிம்கள் அல்லது கடைகளில் கிளைண்ட் வரைபடங்களை சேர்ப்பது போன்றவற்றை அவை சாத்தியமாக்குகின்றன. ஆனால் விரைவில் அவற்றின் செயல்பாடுகள் மேலும் விரிவடையும். எனவே பொருத்தப்பட்ட சாதனங்களை விரைவுடன் உதவியுடன் ஆம்புலன்ஸ் நேரத்தை வீணடிக்காமல் நோயாளி மற்றும் முக்கிய தகவல் உள்ளன உடல்நல காப்பீடு எண்
எடுக்கப்பட்ட மருந்துகள், ஒவ்வாமை எதிர்வினைகள், இரத்த வகை போன்றவற்றை பெற முடியும். எதிர்காலத்தில் இது சாத்தியமாகும். முக்கிய அறிகுறி உடல் செயல்பாடுகளை கண்காணிக்க மற்றும் உண்மையான நேரத்தில் தரவு பெற மேலும் தீர்க்கப்பட வேண்டிய பணிகளில் எண்ணிக்கை அதிகரிக்கும். டிஎன்ஏ தரவுகளை பதிவு செய்தல். 2010 வாக்கில் மனித குலம் 1.5 ஜிட்டாபைட் தரவுகளை உருவாக்கியது. இயக்கவியலில் அடிப்படையில் 2025 மீடியா தேவைப்படும் 175 ஜிட்டாபைட் தகவல்களை உருவாக்குவோம். டிஎன்ஏ தரவை சேமிப்பது என்று இன்று இருக்கும் மற்ற தொழில்நுட்பங்களை காட்டிலும் பல சாத்தியங்களை வழங்குகிறது. இத்தகைய அமைப்புகள் மறுசீரமைப்பு என்சைம்கள், புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களின் தொகுப்புடன் முழுமையாக வழங்கப்படுகின்றன. அத்துடன் அறை வெப்பநிலையின் நம்பகமான கொள்கலங்களை கிட்டத்தட்ட எந்த சூழலிலும் உயிர் வாழும். அடுத்ததாக 3D பயோ பிரிண்டிங். இது மீளுருவாக்கம் செய்யும் மருத்துவத்தின் ஒரு கிளையாகும். இதில் ஒரு கட்டமைப்பாளர் போன்ற செல்கள், ஒருங்கிணைக்கப்பட்ட திசுக்கள் மற்றும் உறுப்புகள் உலகெங்கிலும் உள்ள சுமார் 80 நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பயோ பிரிண்டர்களின் முப்பரிமாண டிஜிட்டல் மாதிரியின் படி அவை அடுக்குகளில் கட்டப்பட்டுள்ளன. அவர்களின் உதவியுடன் அவர்கள் ஏற்கனவே எலும்புகள் மற்றும் குருத்தெலும்புகளை பற்றி செய்ய கற்றுக்கொண்டனர். ஸ்பெயினில் அவர்கள் தோல் அச்சிட முடிந்தது மற்றும் இங்கிலாந்தில் கண்ணின் கார்னியா. அடுத்த இலக்கு மனித உறுப்புகள் மற்றும் அதன் வெற்றிகரமான மாற்று அறுவை சிகிச்சை ஆகும். உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக வரிசையில் காத்திருக்கிறார்கள். சீனாவில் மட்டும் அமெரிக்காவில் காத்திருப்போர் பட்டியலில் 1.5 மில்லியன் பேர் உள்ளனர். 113,000 அவர்களில் சராசரியாக ஒரு நாளைக்கு 20 பேர் நன்கொடை பெறாமல் இருக்கின்றனர். நீங்கள் ஒரு புதிய சிறுநீரகத்திற்காக காத்திருக்க வேண்டும். மிகவும் தேவைப்படும் உறுப்பு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை. சிறப்பு 3D பிரிண்டுகளில் தேவையான உறுப்புகளை அச்சிடுவதன் மூலம் இந்த சிக்கலை தீர்க்க முடியும். உண்மை, இது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நடக்காது. எடையற்ற நிலையில் விண்வெளியில் அச்சிடும் அச்சுப்பொறிகளும் உள்ளன. எதிர்காலத்தில் அவை ISS இல் பயன்படுத்தப்படலாம். நானோ தொழில்நுட்பம். நானோ பாட்கள் இயந்திரங்கள் ஆகும். அவை சுயமாக நகலெடுக்கும் மற்றும் எந்த ஒரு பொருளையும் அணுவையும் அணுவாக பிரித்து எடுத்து எதையும் உருவாக்க இந்த மூலப்பொருட்களை பயன்படுத்துகின்றன. நானோ உலகின் முன்னேற்றம் வியக்கத்தக்க வகையில் வேகமாக உள்ளது. இப்போது சந்தையில் ஏற்கனவே பல தயாரிப்புகள் உள்ளன. புகழ்பெற்ற எதிர்காலவாதி பீட்டர் டயமண்டிஸ் இதை விவரித்திருக்கிறார். நான் என் ஆடைகளை மடிக்க விரும்பவில்லை. துணிகளில் நானோ அளவிலான நெசவுகளை, அவற்றில் சுருக்கங்களை எதிர்க்கும் மற்றும் சேதத்தை எதிர்க்கும் ஜன்னல்களை கழுவுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது ஒரு பிரச்சனை அல்ல. நானோ பிலிம்கள் ஜன்னல்களை சுயமாக சுத்தம் செய்து கண்ணை கூசும் தன்மையை, எதிர்க்கும் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் திறனை கொண்டவை. உங்கள் வீட்டிற்கு சூரிய சக்தியை கொண்டு வர விரும்புகிறீர்களா? சூரியனின் ஆற்றலை பிடிக்கும் நானோ பூச்சிகள் உள்ளன. கார்களை லகுவாக விமானங்கள், பேஸ்பால் மட்டைகள், தலைக்கவசங்கள், மிதிவண்டிகள், ஆற்றல் கருவிகள் போன்றவற்றை நானோ பொருட்கள் சாத்தியமாக்குகின்றன. பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. ஹார்வர்ட் ஆச்சரியாளர்கள் நானோ அளவிலாக 3D ஆண்டனாவை உருவாக்கியுள்ளனர். இது 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான அகலமான மினியேச்சர் பேட்டரிகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. நவீன ஸ்மார்ட் போன்களை விட 6 மடங்கு பெரிய தெளிவுத்திறன் கொண்ட ஸ்மார்ட் கான்டாக்ட் லென்ஸுகளை உருவாக்க விஞ்ஞானிகள் நானோ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகிறார்கள். ஹார்வர்ட் பயோடெக்னாலஜி என்ஜினியர் சமீபத்தில் 1 கிராம் டிஎன்ஏவில் 700 டெராபைட் டேட்டாவை சேமித்துள்ளார். மெய்நிகர் உதவியாளர்கள் OVEM கணிப்புகளின்படி 2021 பயன்படுத்தப்பட்ட டிஜிட்டல் உதவியாளர்களின் எண்ணிக்கை பூமியின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கும். குறிப்பிட்ட பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட எளிய சாப்ட்வேர் சப்போர்ட்டுகள் அவைகளிடமிருந்து அவை எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கும் திறன் கொண்ட ஆலோசகர்களாக உருவாகின்றன. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிர்வாக துணை தலைவர் ஹாரி ஷம் கருத்துப்படி அவை செயற்கை நுண்ணறிவின் மிக உயர்ந்த வடிவமாக மாறும். நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவில் ஊழியர்கள் இந்த எதிர்கால டிஜிட்டல் உதவியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களின் நெருங்கிய நண்பர்கள், உண்மையான 2வது நண்பர்கள். டாவோஸில் உள்ள WEF நிபுணர்கள் இந்த முன்னறிவிப்புகளுடன் உடன்பட்டனர். டிஜிட்டல் உதவியாளர்கள் எப்போதும் பெரிய தனிப்பயனாக்கத்தை நோக்கி பரிணமிப்பார்கள் என்று கருதுகிறார்கள். ஸோ இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.